சீரொன்று தூப்புல் திரி வேங்கடமுடையான் பருண்ணச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரிணியில் வாழ்வார்க்கு மானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். நாராயணாயே தி பதார்த்த வேதினன் நானேஷு புதம் பிரபத்யே நாம் வீர ரகுத்வஹேதி தம் நாசாதிசூத்யர்த்த விதாம் வரேண்யம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாராயணாய என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை அறிந்தவரும் பல்வேறு சாஸ்திரங்களில் அறிஞர் ஆனவரும் வீர ராகவாரியர் என்ற பெயர் பூண்டவரும் நாதமுனி முதலிய பூர்வர்களின் ஸ்ரீசூக்திகளின் அர்த்தங்களை அறிந்தவர்களுள் ஸ்ரேஷ்டரும் ஆன ஆச்சாரியரை ஆசிரயிக்கிறேன் என்பதே. முதலிலே நாராயணாயே தி பதார்த்த வேதினம் என்று நாராயணனின் பொருட்டு என்கிற பதத்துக்கு இருக்கிற நிறைய அர்த்தங்களை அறிந்த சுவாமியை சேவிக்கிறேன் என்பது சாபிப்பிராயமான விசேஷணம் கொண்டது. ஏனென்றால் இங்கே இன்றைக்கு நாராயணனார்க்கே நாம் என்ற மும்மணிக்கோவை வரியிலே நாராயணனார்க்கு என்ற பதம் இருக்கிறதே அதனுடைய அர்த்தங்களைத்தான் கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். ஆகையாலே நாராயணாய என்ற பதத்தின் சூக்மார்த்தங்களை அறிந்தவரான ஆச்சாரியரை முதலில் சேவிப்பது தகும். இரண்டாவது அடைமொழி நானார்த்த தந்திரேஷு புதம் என்பது இந்த ஆச்சாரியர் தர்க்க ரத்னம் நியாய வேதாந்த கேசரி முதலிய பிருதங்கள் அறிவிக்கும்படியாக பலவிதமான சாஸ்திரங்களிலே பண்டிதராக இருந்தார் என்பது. அவருக்கு திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் என்ற பெயராலே பிரசித்தி. அவர் நாதமுனி ஆளவந்தார் ராமானுஜர் தேசிகர் முதலிய பூர்வாச்சாரியர்களுடைய சூக்திகளின் அர்த்தங்களை அறிந்த மகா வித்வான்கள் பலர்களுக்குள்ளே சிரேஷ்டராக இருந்தார் என்று நாலு விசேஷணங்களை சொல்லி அவரை நான் பிரபத்தியே புகழடைகிறேன். இதிலே ஒவ்வொரு பாதமும் நா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும்படி நாராயண நானார் என்று நாலு பதங்கள் அமைந்ததாலே வந்த சொல்லழகு இருக்கிறது. வழக்கம் போல இன்றைக்கு உபன்யாச தலைப்பான நாராயணனாக்கு என்பதை முதல் பதத்திலேயே தெரிவிக்கிற சூட்டகத்துவம் இருக்கிறது. வழக்கம் போல நானார்த்த தந்திரேஷு என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது நானா அர்த்தங்களிலும் தந்திரங்களிலும் என்று துவந்தமாக பிரித்து சொல்லலாம். அல்லது பலவிதமான பிரயோஜனம் கொண்ட சாஸ்திரங்களிலே என்று வேறு விதமாக விக்கிரக வாக்கியம் சொல்லியும் சொல்லலாம். இப்படி இரட்டிப்பத்தக்கிய அர்த்தத்துக்கு இடம் இருக்கிறது. ஆகையாலே மூன்று சிறப்புகளும் வழக்கம் போல அமைந்திருக்கிற இந்த ஸ்லோகமானது புதிய ஸ்லோகமானது அந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா தயா தரங்கானுசரா கடாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சாம்
அமிர்தம் கரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய கிட்டத்தட்ட வருகிற தமிழாக்கம் இப்படி: நாத நின் பார்வையால் நாடி நோர்க்கிஷ்டமாய் நாவினில் வன்மையை நான் பெற வேண்டும் என்பது சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஆச்சாரிய வந்தனுக்கு அமைந்தது போலவே தமிழ் பாட்டும் நான் நா என்று நாலு அடிகளில் வரும்படியாக திசந்துமே என்பதன் மொழியாக்கம் இருக்கிறது. நின் பார்வையால் என்பது தவ கடாட்சாகா என்று மூலத்தில் இருப்பது. நாடினோர்க்கு இஷ்டமாய் என்பது சம்ஸ்ருத காம என்று மூலத்திலே இருக்கிறது. நாவினில் வன்மையை என்பது சரஸ்வதி என்று மூலத்தில் இருக்கிறது. நான் பெற வேண்டும் என்பது திசந்து மே என்று மூலத்தில் இருக்கிறது. ஆகையால் திசந்துமே என்ற ஸ்லோகம் கிட்டத்தட்ட தமிழிலே இப்படியாகும்: நாதனின் பார்வையால் நாடினோ இஷ்டமாய் நாவினில் வன்மையை நான் பெற வேண்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு நாராயணனார்க்கே என்பது. இதிலே நாராயண பதம்தான் இன்றைய தலைப்பு. இன்றைய உபன்யாசத்திலே இரண்டு பகுதிகள். ஒன்று, நாராயண என்ற திருநாமத்தினுடைய அர்த்தங்கள், நுண்ணிய அர்த்தங்களை அனுபவித்து கேட்பது. இரண்டாவது, நாராயண என்ற திருநாமத்தின் பெருமையை பேசுவது. இப்பொழுது முதல் பகுதி தொடங்குகிறது. நாராயண என்ற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒன்று என்ன என்றால், நார அயன என்று இரண்டு பதங்களாக பிரித்துதான் நாம் அர்த்தம் சொல்கிறோம். நார என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன. அயனம் என்பதற்கும் மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த மூன்றர்த்த பதங்களான இரண்டு, நாரம் அயனம் என்பதும் சேரும் பொழுது நாரங்களின் அயனம் ஆனவர் என்று ஒரு வகையிலும், நாரங்களை அயனமாக கொண்டவர் என்று இன்னொரு வகையிலுமாக இரண்டு வித விக்கிரகங்கள் இருக்கின்றன. இவற்றாலே நமக்கு நிறைய அர்த்தங்கள் கிடைக்கின்றன. அவற்றுக்குள்ளே சில அர்த்தங்களை முனிவர்களும் ஆச்சாரியர்களும் பறக்க பேசியிருப்பதாலே அவை நமக்கு முக்கியமாகின்றன. அவை எவை என்பதை மட்டும் இப்போது கேட்கப் போகிறோம். எல்லா அர்த்தங்களையும் சொல்வது நோக்கம் கிடையாது. நாராயண என்ற பதத்துக்கு இருக்கிற நிறைய அர்த்தங்களிலே நம்முடைய ஆச்சாரியர்களும் முனிவர்களும் எந்தெந்த அர்த்தங்களை ஆதரித்திருக்கிறார்கள், விளக்கி இருக்கிறார்கள் என்று பார்த்து அவற்றை மட்டும் இன்று கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். இதிலே முதல் அர்த்தம், இந்த முதல் இரண்டாவது என்கிற வரிசை கிரமம் நாம இப்பொழுது சொல்வதே தவிர, நாம் சொல்லும் இரண்டாவது அர்த்தம் ஒரு விதத்திலே முதல் அர்த்தமாக வேறொரு நூலிலேயும் இருக்கலாம். நாரம் என்றால் ஜீவாத்மாக்களின் கூட்டம் என்று அர்த்தம். அயனம் என்றால் ஆதாரம் என்று அர்த்தம். நாராயணன் என்றால் எல்லா ஜீவர்களுக்கும் ஆதாரம் ஆனவன் என்று அர்த்தம் கிடைக்கிறது. இந்த அர்த்தத்தை ரிஷிகள் கூறியது உண்டு. இந்த அர்த்தம் இந்த பதங்களிலிருந்து இலக்கணப்படியும் நிகண்டுகளின்படியும் கிடைக்கும் என்பவற்றை இன்றைக்கு விவரமாக கேட்கப் போகிறோம். முதலிலே பாத்மோத்தர புராணத்திலே ஒரு ஸ்லோகம், ஜீவானாம் சமூக ப்ரோத்யதே புதை தேஷாம் அயன பூதத்வாதி நாராயண இஹோச்யதே. இதற்கு அடுத்த ஸ்லோகமும் இங்கே பொருந்துவது.
நாராயணம் பந்தும் மாதரம் பிதரம் குரும் நிவாசம் சரணம் சாஹு வேத வேதாந்த பாரகா. வேதவியாசரின் இந்த இரண்டு ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் இப்படியாகும். மாரம் என்கிற பதத்துக்கு ஜீவ சமூகம் என்று அறிஞர்கள் அர்த்தம் சொல்கிறார்கள். நாரம் என்கிற சொல்லினாலே ஜீவானாம் சமூக ஜீவாத்மாக்களுடைய தொகுப்பு சமூகம் பிருந்தம் கூட்டம் கணம் புரோச்சியதே புதைஹி பண்டிதர்களாலே சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அர்த்தம். ஆகையால் அந்த ஜீவர்களுக்கெல்லாம் அயனம் ஆகிறபடியாலே தேஷாம் அயன பூதத்வாதே, அதனாலே நாராயணன் என்று இங்கே சொல்லப்படுகிறான். நாராயண இகோச்சதே என்று முதல் ஸ்லோகமானது நாராயணன் என்கிற பத நிஷ்பத்தியை நாராயண என்று பிரித்து சொல்லி காண்பிக்கிறது. இரண்டாவது ஸ்லோகம் இப்படி ஜீவர்களுக்கெல்லாம் அவன் ஆதாரமாக இருக்கிற காரணத்தாலே நாம் என்ன பண்ண வேண்டும் என்பதை சொல்கிறது. தஸ்மாதி நாராயணம் பந்தும், ஆகையாலே நாராயணனை நம் உறவாகவும் மாதரம் பிதரம் குரும் தாய் தந்தை ஆச்சாரியராகவும் நிவாசம் சரணம் சாஹு இருப்பிடம் வாழிடம் ஆகவும் சொன்னார்கள் யார்? வேத வேதாந்த பாரகாக. வேத வேதாந்தங்களிலே தரை கண்டவர்கள் இப்படி அர்த்தம் சொல்கிறார்கள். இவ்விடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் மூன்று உண்டு. ஒன்று, வியாசர் இதை தன்னுடைய சொந்த கருத்தாக கூறாமல் மற்ற பல அறிஞர்கள் கூறுகிற அர்த்தம் என்றும் இதை தானும் ஏற்பதாகவும் கூறுகிறார். புதைஹி புரோச்சதே என்றும் வேத வேதாந்த பாரகாக ஆகும் என்றும் ஆஹுஹு என்றும் சொல்லிவிட்டு, இதனாலே இந்த அர்த்தங்கள் வியாசர் காலத்துக்கும் முன்பிருந்தே நம் தேசத்தில் வேரூன்றி இருந்த அர்த்தங்கள் என்பது முதலில் கவனத்துக்குரியது. இரண்டாவது, நாரம் என்ற பதத்துக்கு ஜீவ சமூகம் என்பதை அர்த்தமாக நேரடியாக சொன்னவர் ஸ்லோகத்தின் முதல் ஸ்லோகத்தின் முதல் பாதி அதுதான். ஆனால் அயனம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை தனியாக சொல்லவே இல்லை. இந்த நாரங்களுக்கு அயனமானபடியினாலே நாராயணன் என்று மேலே போய்விட்டார். இதிலிருந்து வியாசர் காலத்திலே அயனம் என்பதற்கு ஆதாரம் என்ற அர்த்தம் பேச்சு வழக்காற்றிலேயே இருந்தது என்பதும், நாரம் என்பதற்கு ஜீவ சமூகம் என்ற அர்த்தம் அப்படி நடைமுறையிலே இல்லாததாலே இவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்றும் தெரிகிறது. இதிலே கவனிக்க வேண்டிய மூன்றாவது அம்சம், பந்துக்களும் பெற்றோர்களும் நம்மை எப்படி தாங்குகிறார்களோ ஆச்சாரியர்களும், அதே போல இருப்பிடமும் இல்லமும் நம்மை எப்படி தாங்குகிறதோ அப்படி நாராயணன் என்று அர்த்தம் சொன்னதாலே அயனம் ஆதாரம் என்பதற்கு தாங்கும் வஸ்து என்பது இரண்டு வகையில் இருக்கலாம், இரண்டு வகையான ஆதாரம் என்று காட்டுகிறார். தாங்குபவர் என்றால் அன்னபானாதிகளாலே ரட்சித்து நமக்கு வாழ்வு ஆதாரத்தை ஏற்படுத்துபவர் என்று ஒரு கருத்து இருக்கிறது. தாங்குபவர் என்பதற்கு மடியிலேயும் இடுப்பிலேயும் வைத்து கொண்டு நாம் விழாதபடி தாங்குபவர் என்ற இரண்டாவது கருத்தும் உலக வழக்கிலே இருக்கிறது. ஆதாரம் என்ற ஒரே பதத்திலே இந்த இரண்டு கருத்துகளும் கிடைக்கின்றன. ஆகையாலே
உறவினன் மாதா பிதா ஆச்சாரியன் என்று சொன்னதாலே முதல் கருத்தையும், இருப்பிடம் வீடு என்று சொன்னதாலே இரண்டாம் கருத்தையும் வெளிப்படையாகவே கூறி விளக்கி இருக்கிறார் அவன் ஆதாரமானவன் என்பதை. இவ்வாறாக நாராயணன் என்ற பதத்துக்கு ஜீவராசிகளின் ஆதாரம் என்ற அர்த்தம் முதல் அர்த்தம் ஆகிறது. இவ்வளவு புரிந்த பின்னும் நம்மில் சிலருக்கு ஐயம் தொடர்கிறது, சந்தேகம் வருகிறது. அதெப்படி நாரா என்கிற இரண்டெழுத்து பதத்துக்கு ஜீவராசிகளின் தொகுதி என்ற பெரிய அர்த்தம் கிடைக்கும்? இரண்டு மூன்று பதங்களாலே சொல்ல வேண்டிய கருத்தை இரண்டு எழுத்துகள் கொண்ட ஒரு பதம் போதித்து விடுமா என்ன? நாரம் என்கிற பதம். சரி, வியாச மகர்ஷி சொல்லிவிட்டார் இந்த அர்த்தத்தை, அவரிடம் மதிப்பினாலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மிலே பலர் அர்த்தாங்கீகாரம் பண்ணுகிறோம். அர்த்தாங்கீகாரம் என்றால் ஒப்புக்கொள்கிறோம், ஆனால் ஏதோ போனால் போகிறது என்று ஒப்புக்கொள்கிறோம். உண்மையிலே முழுதாகவே அங்கீகாரம் பண்ணலாம். ஏனென்றால் நார என்கிற பெரிய நார என்கிற ரெண்டெழுத்து பதத்திலே ஜீவாத்மாக்களின் கூட்டம் என்ற பெரிய அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்பதையும் இதே வியாச மகர்ஷி இதே பத்மோத்தர புராணத்திலே இன்னோரிடத்திலே விளக்குகிறார். அந்த ஸ்லோகத்தையும் சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து காட்டுகிறார் வேறொரு கிரந்தத்திலே. இதோ அந்த ஸ்லோகம். நாரோ நராணாம் நர என்ற பதத்திலிருந்து நார என்ற பதம் உருவாயிற்று என்று காண்பிக்கிறார் வியாசர். நரர்களின் சமூகம் நாரம் என்று ஆகுமா? இப்படி காண்பித்த பிறகும் நமக்கு இன்னும் இரண்டு சந்தேகங்கள். நரம் என்றால் மனுஷன் என்றுதானே அர்த்தம், மற்ற ஜீவராசிகளும் அர்த்தமாகுமோ? இவர் ஏன் ஜீவாத்மாக்களின் கூட்டம் என்று எழுதுகிறார் என்று ஒரு சந்தேகம். நரம் என்பது நாரம் என்று நீளும் போது நர சமூகம் என்று அர்த்தம் சொல்கிறாரே, இது சரியா? இதே போல வேற ஏதாவது பதங்கள் உருவாவது உண்டா என்பது இரண்டாவது சந்தேகம். என்ன பண்ணுவது? சந்தேக பிராணிகளுக்கும் சமாதானம் வரும்படி ஆச்சாரியர்கள் விளக்க வேண்டியிருக்கிறதே. விளக்கி இருக்கிறார் தேசிகன். ரகசிய திரைசாரத்திலே மூல மந்திராதிகாரத்திலே சுவாமி தேசிகனுடைய மணி பிரவாள பங்கியை இப்போது சேவித்து கேட்கப் போகிறோம். என்ற தாதுவிலே என்று ஸ்வரூப விகாரத்தாலே கயிஷ்ணுவான அதிப்பதார்த்தத்தை சொல்லி அதில் வேறுபட்டு ஸ்வரூப விகாரரகிதமான சேத்தன வர்க்கத்தை நகர்நைகாதி சப்தம் போலே ந சமாசமான நரசப்தத்தாலே சொல்லி அதின் சமூகங்களை நாரசப்தத்தாலே சொல்லி. வாக்கியம் முடியவில்லை, நமக்கு இந்த பகுதி போறோம். அர்த்தம், ரீங் ஷயே என்று ஒரு தாது இருக்கிறது, ஒரு வினை அடி சொல் இருக்கிறது, அழிவது குறைபாடு கொள்வது என்று அர்த்தம். அதன்படி ர என்ற பதத்துக்கு அழியும் பொருள் ஸ்வரூப விகாரத்தாலே கயிஷ்ணுவான பொருள் பரிணாமம் அடைந்து மாறுதல்களுக்கு இருப்பிடமாகி தேயக்கூடிய பொருள்
என்று அச்சேதன பதார்த்தத்தை எல்லாம் சொல்லுகிறார். ர என்றால் அச்சேதனம் என்று அர்த்தம். நர என்ற பதத்தை ந ர என்று இரண்டாக பிரிக்க வேண்டுமா, ர என்றால் அழியும் பொருள் என்று அர்த்தமா, குடம் உடைந்து விடுகிறது, படம் கிழிந்து விடுகிறது, இந்த வகையிலே எல்லா அசேதன பொருள்களுமே அழியும் பொருள் தானா? பிறகு ந ர என்றால் என்ன அர்த்தம், அது அதற்கு எதிர்ப்பதமா? ர என்றால் அச்சேதனம், ந ர என்றால் அச்சேதனம் இல்லாத வஸ்து, அது சேத்தனம் என்றாகும். சேத்தனம் என்பதுதான் ஜீவாத்மா என்பது. இதற்கு மேலே ஒரு கேள்வி, ர இல்லாதது ஆ ர என்று தானே வர வேண்டும்? அகாரணம், அனாவசியம் முதலிய பதல்களே ந ர என்று ஏன் வந்தது என்று இந்த நன் சமாசத்தை விளக்குகிறார். நக நைகாதி சப்தம் போலே என்று, நக என்று ஒரு பதம் இருக்கிறது, க என்றால் கமனம் பண்ணுகிற, பிரயாணம் பண்ணுகிற, போகிற பொருள்கள் என்ற அர்த்தம். நகம் என்றால் அதற்கு எதிர்ப்பதம், போகாத பொருள்கள் என்று அர்த்தமாகி தாவரங்களையும் மலையையும் குறிக்கிறது. இது பல காவியங்களிலும் வழக்காற்றில் இருப்பதாலே உடனே ஏற்றுக்கொண்டு விடுகிறோம், நக என்றால் க இல்லாதது என்று. இதே போல நைகம் என்று ஒரு பதம் இருக்கிறது, அநேகம் என்று சொல்வதற்கு நைகம் என்றும் சொல்லலாம். ஏகம் என்றால் ஒன்றானது, நைகம் என்றால் பலவானது. இந்த பதங்கள் ந என்ற பதத்தில் ஆரம்பித்து எதிர்மறை பொருள்களை கொடுப்பது போலே இங்கே ந ர என்ற பதமும் ர இல்லாதது என்று அர்த்தமாகி ஜீவாத்மா என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது என்கிறார். அதற்கு பிறகு அதன் சமூகங்களை நார சப்தத்தாலே சொல்லி நரங்களின் சமூகம் நாரம் என்றாக்கி என்று சொல்கிறார். நர என்பது ஆத்மாக்களை குறிக்கும் என்று இவ்வளவு விளக்கிய பின் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இரண்டாவது சந்தேகம் இருக்கிறதே பாக்கி. நர என்பதற்கு ஆத்மாக்கள் என்று அர்த்தமானாலும் நாரம் என்பதற்கு அவற்றினுடைய தொகுப்பு, அவற்றினுடைய கூட்டம் என்ற அர்த்தம் எப்படி கிட்டும்? இதோ ஒரு உதாரணம். சக்கரம் ஒன்றை பாருங்கள். அதிலே நடுப்பகுதிக்கு நாபி என்று பெயர், விளிம்பு பகுதிக்கு உருளை என்று பெயர். நடுவையும் விளிம்பையும் இணைத்து நிறைய நேர்கோட்டு அவயவங்கள் இருக்கின்றனவே சக்கரத்திலே, அவற்றுக்கு அறங்கள் என்று பெயர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறம். அசோக சக்கரத்துக்கு 24 அறம், வண்டி சக்கரத்துக்கு 8 அறம். அந்த அறங்களுடைய தொகுதிக்கு என்று பெயர். வழிகாட்டிலேயே இருக்கிறது சுதர்சன சதகத்திலே என்று ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகத்திலே ஆரம் இருக்கிறதே அந்த சுதர்சன சக்கரத்திலே, இது சகஸ்திரமா. ஆராத் என்கிற பதத்தில் ஸ்ரேகை இருக்கிறது, ஆனால் நாம் அதை இப்போது விளக்க வேண்டாம். இப்பொழுது நமக்கு ஒன்றே ஒன்று கூறும், ஆரம் என்ற பதத்துக்கு அறங்களினுடைய சமூகம் என்று அர்த்தம் அங்கே. இப்படி அறங்களுடைய சமூகம் ஆரம் என்று ஆவது போலே நரங்களுடைய சமூகம் நாரம் என்றும் ஆகும். ஆகையாலே நார என்பதற்கு ஜீவராசிகளின் சமூகம் என்று மகர்ஷிகள் அர்த்தம் சொல்லியிருப்பது இலக்கணப்படியும் குலத்தப்படியும் கூட சரியாகிறது. மகர்ஷிகள் சொல்லிவிட்டார்களே என்று நாம் வலியை ஒப்புக்கொள்ள வேண்டாம், உபபன்னமாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மேல் ஒரு கேள்வி, அயனம் என்பதற்கு ஆதார வஸ்து என்று அர்த்தம் சொல்கிறாரே, அது எப்படி நிஷ்பன்னமாகிறது என்று. இன் தசவு என்று ஒரு தாது இருக்கிறது, வினை சொல்லடி.
ஸ்மீயதே அஸ்மின் இதி அயனம் என்று வியுத்பத்தி பண்ணுகிறார்கள். எதிலே அடைகிறோமோ அது அயனம். சா என்றால் நிற்பது, எதிலே இருக்கிறோமோ அது ஸ்தானம். கீர் என்றால் சிதறுவது, எதிலே சிதறல் நிகழ்கிறதோ அது கிரணம். அதுபோல எதிலே என்றால் நடப்பது, எதிலே அடைகிறோமோ அது அயனம். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரம் ஆனது என்றது. மரங்களின் அயனம் என்றாகிறது. அயனம் என்பது ஸ்தானம், கிரணம் முதலிய பதங்கள் போலே நிஷ்பன்னமானது. நாராயண என்ற பதம் ஜீவாதாரம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. நாராயண என்ற பதத்துக்கு நாம் சொன்ன அர்த்தத்தை மறுபடி சொல்லி பார்த்து கவனித்தோமானால், ந ர ஐய ந என்று நாலு எழுத்துகளும் நாலு வெவ்வேறு பதங்களிலிருந்து வந்தவை. கடைசி உருபானது பிரத்யயம் என்பார்கள் இலக்கணத்திலே, ந என்று இருக்கிறீங்க. இப்படி பதத்தை அத்து வேறு ஆணி வேறாக பிரித்து உடைத்து அர்த்தம் சொல்வது சில பேருக்கு, முக்கியமாக வையாக்கரணர்களுக்கும் நிருப்திக்காரர்களுக்கும் பிடித்திருக்கிறது. நம் போன்ற பொதுமக்களுக்கு கடைசியில் நிர்ணயித்த அர்த்தம் மட்டும் போதும். மூன்று வகை ஜீவர்களுக்கும் ஆதாரம் ஆனவன் என்ற அர்த்தம் நாராயணன் என்ற பதத்துக்கு. மூன்று வகை ஜீவர்கள் யார்? பத்த ஜீவர்கள், முக்த ஜீவர்கள், நித்திய ஜீவர்கள் என்று. மூன்று வகையும் நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஜீவ சமூகம் என்று சொல்லி இருக்கிறது. அதனாலே எல்லா வகை ஜீவர்களின் கூட்டத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸ்வாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி ப்ரவிருத்தி பேதம் என்று அடிக்கடி ஸ்ரீ ராமானுஜர் அருளுகிறாரே கத்தியங்களிலே. அதன் ஒரு பகுதி நாராயணா என்ற பதத்தினுடைய அர்த்தத்திலே கிடைத்து விடுகிறது. இவனுக்கு அதீனமாகத்தான் மூன்று வித சேதனங்களுக்கும் ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாம் இருக்கிறதாம். எல்லாம் இவன் அதீனத்திலே இருப்பதாலே அவர்களுக்கு இவன் அயனம் ஆகிறான், ஆதாரம் ஆகிறான். அவனன்றி அணுவும் அசையாது என்கிறபடி அனைவருக்கும் ஆதாரமானவன் என்று நாராயண பதத்துக்கு அர்த்தம். இதற்கு மேலும் ஒரு குறுக்கீடு, கடைசி எழுத்து இருக்கிறதே நாராயணா என்பதிலே, அயன என்கிற பதத்திலிருந்து அது வந்தால் அந்த கடைசி எழுத்து தன்னடத்தால் மூணு சுழினாவா? சம்ஸ்கிருதத்திலே சொன்னால் அது தவர்க்கத்தை சேர்ந்ததா? தவர்க்கத்தை சேர்ந்ததா? தவர்க்கத்தின் கடைசியிலே என்று வருகிறதே, அது தவர்க்கத்தின். தவர்க்கத்தின் கடைசியிலே என்று வருகிறதே, அது தவர்க்கத்தின். அயனம் என்ற பதத்திலே தவர்க்கத்தின் வர வேண்டும். ஆனால் நாராயணா என்ற பதத்திலே தவர்க்கத்தின் இருக்கிறது. கட்டின கோட்டை சரிந்து விட்டது என்று தோன்றுகிறது. அயனா என்கிற பதம் இல்லை, நாராயணா என்று இருக்கிறது. ஆனால் உண்மையில் இல்லை. ஒரு பதத்திலே ர என்ற எழுத்தோ ஷ என்ற எழுத்தோ அருகில் இருக்கும் போது அதற்கு பின்னால் வருகிற ந என்ற தவர்க எழுத்து தவர்க எழுத்தாக மாறிவிடும் என்று ஒரு இலக்கண குறிப்பு இருக்கிறது. நத்வம் என்பார்கள் இதை. அதன்படி சின்னா பெரிய ஆகிவிட்டது. இதிலேயும் ஒரு ஆட்சேபம் இருக்கிறது. நார என்பதும் அயனம் என்பதும் வெவ்வேறு பதங்கள். இந்த இரண்டு வெவ்வேறு பதங்கள் சேர்ந்து நாராயண என்று ஆகும்போது கூட இப்படி சின்ன என்பது பெரிய என்று ஆகுமா ஆகாதா என்று கேட்டால், இலக்கண குறிப்பு என்ன சொல்கிறது? ஒரே பதத்தில் இருந்தால் அப்படி ஆகும் என்கிறது. நாம் சில
உதாரணங்களை சொல்லி பார்த்து கொண்டால் ராமாயணம் முதலிய சில பதங்களிலே அப்படி ஆகி இருக்கிறது. ராம ஐயன என்று சென்று ராமாயணம் என்று ஆகி இருக்கிறது. ஆனால் இன்னும் சில இடங்களிலே பரமாயணம் விசேஷாயணம் முதலிய பதங்களிலே ஆகவில்லை. இதற்கு என்ன விதி என்றால், பெயர் வைக்கிற பதங்களானால் அதை ஒரே பதமாக கருதி பெரிய அண்ணா போட வேண்டுமாம், சவர்கணா, இல்லாவிட்டால் தன்னகரமே இருக்கும் என்று இலக்கணத்திலே ஒரு வரையறை பண்ணி இருக்கிறார்கள். இங்கே நாராயணர் என்பது விஷ்ணுவுக்கு பெயராக சம்ஞையாக அமைந்த காரணத்தினாலே நாராயணா என்று சவர்கத்தெண்ணா வந்தது. அப்பப்பா எல்லா பாஷைகளிலுமே இலக்கணம் என்பது சுவாரஸ்யமில்லாத ஒரு துறை, அதை கூட சுவாரஸ்யமாக பண்ணி இருக்கிறார்கள் சம்ஸ்கிருத பாஷையிலே மட்டும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். நாராயணா என்றால் என்ன அர்த்தம் ஏற்பட்டது? எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரமானவன் என்பதை தனது பெயராகவே கொண்டவன் என்ற அர்த்தம் இப்பொழுது ஏற்பட்டது. இதுவரை நாராயண பதத்துக்கு ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். இப்போது இரண்டாவது அர்த்தம். நாராயணன் என்றால் நீர்நிலையிலே படுத்திருப்பவன் என்று அர்த்தம். சமுத்திரசாயி என்று இந்த அர்த்தம் எப்படி வந்தது என்று கேட்டால், இதோ பதில். இதிலேயும் நார அயன என்று இரண்டாக பிரிக்கிறோம் பதத்தை. நார பதத்துக்கு ஜலம் என்று அர்த்தம் சொல்கிறோம். அயன பதத்துக்கு முன்போலவே வீடு இல்லம் என்று அர்த்தம். நார அயனம் என்றால் ஜல வீட்டுக்காரன், அதாவது ஜலத்திலே வாழ்பவன் என்றாகி பார்க்கடலிலே பள்ளி கொண்டவனை குறிக்கும் இந்த நாராயண பதம். இந்த அர்த்தம் மகர்ஷிகளுக்கு திருவுள்ளமோ போன அர்த்தத்தை பாத்மோத்தர புராணமே சொல்லிக் கொடுத்ததே, அதுபோல இந்த அர்த்தத்துக்கும் ஆகரம் உண்டோ என்று கேட்டால், இதோ மனு மகர்ஷியினுடைய ஸ்லோகம் மனு ஸ்மிருதியிலிருந்து. ஆபோ நாராயி ப்ரோக்தாஹ ஆபோ வை நரசூனவஹ சாயதஸ் யாயனம் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதஹ. பத நிஷ்பத்தியை விளக்குகிறார். திடுதிப்பு என்று வந்து நாரங்கள் என்றால் ஜலங்கள் என்று அர்த்தம் சொன்னால் எப்படி ஒப்புக்கொள்வது? இன்றைய வழக்காற்றிலே அப்படி காணுமே, யாரும் ஜலம் என்று சொல்வதற்கு பதில் நாரம் என்று சொல்வதில்லையே, நீரம் என்று வேணால் சொல்லுகிறார்கள். காவியங்களிலே ஜலங்கள் என்ற அர்த்தத்திலே எந்த கவியுமே நாரங்கள் என்று பிரயோகிக்கவில்லையே. அமர கோஷத்திலே ஜலத்துக்கு பரியாயமாக நிறைய சொல்லி இருக்கிறார். ஆபஸ்திரீ பூமி வார்வாரி சலிலம் கமலம் ஜலம் பயலம் அமிர்தம் ஜீவனம் புவனம் வனம் கபந்தமுதகம் பாத்தஹ புஷ்கரம் சர்வதோமுகம் என்று ஸ்லோகங்களை எழுதி வைத்திருக்கிறான். இதிலே ஆபஹ வாஹ வாரி சலிலம் கமலம் ஜலம் பயசு கீலாலம் அமிர்தம் ஜீவனம் புவனம் வனம் கபந்தம் உதகம் பாத்த புஷ்கரம் சர்வதோமுகம் என்று 17 பதங்களை பரியாயங்களாக அவன் அடுக்கி இருக்கிறான். இப்படி 17 பேர்களை அடுக்கி கூறுபவன் ஜலம் என்பதற்கு நாரா என்கிற பெயரை இதில் சொல்லவில்லையே. ஆனால் மனு மகர்ஷி சொன்னதாலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்த அங்கீகாரம் பண்ணுகிறோம். ஆனால் அதே மனு மகர்ஷி அடுத்த வரியிலேயே இந்த அர்த்தம் எப்படி வந்தது என்பதையும் சொல்வதாலே அதை இப்போது கூர்ந்து கவனிக்கிறோம். ஆபோ நாராயி ப்ரோக்தாஹ என்ற முதல் வரியிலே ஜலங்களுக்கு
நாரங்கள் என்ற பெயரை சொன்னார், ஜலங்கள் நாரங்கள் என்று சொல்லப்பட்டன என்று. அதற்கு அடுத்த பாதத்திலே ஆபோவை நரசூனவஹ என்று அதற்கு காரணம் சொன்னார், நரனுடைய பிள்ளைகள் நாரர்கள் என்று விற்பத்தி வந்தது என்கிறார். இது இலக்கணப்படி சரிதான், நரன் பிள்ளைகள் நாரன் என்றுதான் ஆகும். பகரனுடைய பிள்ளைகள் பாகரர்கள் என்று பெயர் வந்தது, ராமாயணத்திலே கேட்கிறோம் அல்லவா. அதுபோல நரனுடைய பிள்ளைகள் நாரர்கள் என்பது சரி. ஆனால் இங்கு நரன் என்பது யார், அவனுக்கு பிள்ளைகளாக ஜலங்கள் எப்படி ஆச்சு என்று கேட்டார். நரன் என்பது பகவான் தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஜன்முர் நாராயணோ நரஹ என்று, ஜன்மு என்கிற பெயருக்கு அடுத்ததாக நாராயணன் என்கிற திருநாமம், நாராயணனுக்கு அடுத்ததாக நரன் என்கிற திருநாமம். நாம் எந்த நாராயண என்ற பதத்துக்கு இன்றைக்கு அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு அடுத்த பெயர் நரன் என்பது. நரன் என்றால் பெருமாள். நரன் என்றால் ஏன் பெருமாள் என்ற அர்த்தமாக வேண்டும் என்று மேலே மேலே கேள்வி கேட்டுக்கொண்டு போகலாம். அழியாதவன் குறையாதவன் என்று அர்த்தம் நரன் என்பதற்கு போன முதல் அர்த்தம் சொல்லும் பொழுதும் அதைத்தான் சொன்னோம். ஆனால் சற்று முன் இதே காரணத்தினாலே நரர்கள் என்று ஜீவாத்மாக்களை சொன்னோம். இப்பொழுது காரணம் அதிக வைத்துக் கொண்டு நரன் என்றால் பெருமாள் என்று அர்த்தம் சொல்லுகிறோம். ஆமாம், ஜீவர்களும் அழிவதில்லை, ஆகையாலே அவர்களும் ஒரு விதத்தில் நரர்களே. ஆனால் அவர்களுக்கு அறிவிலே ஏற்ற சுருக்கங்கள் இருக்கின்றன. ஒரு விதத்திலே ரீங் செய என்று சொன்ன செயம் நடைபெறுகிறது. அதுவும் இல்லாத நரன் பரமாத்மா ஒருவனே. ஸ்வபாவ விகாரம் ஸ்வரூப விகாரம் என்று இரண்டு சொல்வார்கள். ஸ்வரூப விகாரம் உள்ளது அசேதன வஸ்துக்களுக்கு, அதனாலே அது ர என்கிற பதத்தாலே சொல்லப்பட்டது. அது இல்லாதது, ஸ்வரூப விகாரம் இல்லாதவர்கள் ஜீவாத்மாக்கள், அவர்களை நர என்கிற பதம் போதிக்கிறது. ஸ்வபாவ விகாரம் ஜீவாத்மாவுக்கும் உண்டு, ஞான சங்கோச விகாச ரூபமான. அதனாலே ஒரு விதத்திலே அவர்களை கூட நர என்று சொல்ல முடியாது. அதுவும் இல்லாத, எந்த விகாரமுமே இல்லாத நரன் என்பது பரமாத்மா ஒருவனே. ஆகையால் நரன் என்பதற்கு முக்கிய அர்த்தமானவன் அந்த விஷ்ணு. அவனிடமிருந்து உலக படைப்பின் போது நேரடியாக ஜலங்கள் உண்டாகினவாம், அதனால் அவை நாரங்கள். அதென்ன கதை? பெருமாளிடமிருந்து ஜலங்கள் உண்டான கதை என்று கேட்டால், நாரம் தோயமந்த என்று வராக புராணம் வராக பெருமாளே சொல்கிறார். நாரம் என்றால் தோயம் என்று, தோயம் என்றால் ஜலம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது. அந்த தோயம் என்பதை சொல்லுகிற நாரம் என்பதை நான் சிருஷ்டி பண்ணினேன், பிறகு அந்த நாரத்துக்குள்ளே நானே புகுந்து கொண்டேன் என்றார். நான் நீரை படைத்து அதனுள் நிற்கிறேன் என்று ஆழ்வார்களும் இந்த கருத்தை சொன்னதுண்டு. இதை சொல்லும் போதே நாரம் என்ற தோயத்தை ஜலத்தை படைத்து என்கிறாரே, அதனால் ஜலங்கள் நாரங்கள் ஆகின்றன. சரி, அந்த நாரத்திலே இவனுக்கு அயனம் அதாவது வீடு இருக்கிறதா என்ன என்று கேட்டால், அப்படித்தான் புராணங்கள் பேசுகின்றன. புராணங்கள் மட்டுமில்லை, அதைவிட பெரிய பிரமாணமான உபனிஷத்தே அப்படி சொல்லுகிறது. பெருமாள் ஜலத்தில் இருக்கிறார் என்று. அனந்தமவ்யயம் கவியும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் என்று நாராயணானுவாதம். அதிலே சமுத்ரேந்தம் என்று ஒரு பதம், அவ்வளவு தூரம் போவானேன். இந்த அனுவாக்கம் எந்த பிரச்சனத்தில் இருக்கிறதோ அந்த பிரச்சனத்தினுடைய ஆரம்பம் என்ன? அம்பஸ்ய பார்வே புவனஸ்ய மத்யே என்றுதானே ஆரம்பிக்கிறது. அம்பதி அபாரே என்றுதானே முதல் இரண்டு பதங்கள். கரை காணாத ஜலத்திலே அபாரே, கரை காணாத
அம்பதி ஜலத்திலே பகவான் இருப்பதாக அது தெரிவிக்கிறது. அதனாலே தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயும் மகோததிஷயோந்தடஹ என்ற வரியிலே மகோததிஷயன் என்று 1000 திருநாமங்களிலே ஒரு பெயர் அவனுக்கு. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமம் என்று திருப்பாவையிலே வருகிறது. திவ்ய பிரபந்தங்கள் அடிக்கடி அவனை பார்க்கடலானாக கூறுவது அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். சமுத்திரத்திலே வசிக்கிற காரணத்தினாலே சமுத்திரம் அவனுக்கு அயனம் ஆகிறது. இப்படி நாரமானது அவனுக்கு அயனம் ஆனபடியாலே அவன் நார அயனம். இதிலே நத்வம் வந்து கண்ணகரனா பெயரானபடியினாலே டவர்கத்து நாவாகி நாராயணன் என்ற பெயர் கிடைக்கிறது. ஜலவாசி என்று அர்த்தம். இதுவரை நாராயணன் என்பதற்கு 2 அர்த்தங்களை கேட்டோம். ஜீவர்களுக்கு ஆதாரமானவன் என்று ஒரு அர்த்தம், ஜலத்திலே வசிக்கிறவன் என்று இன்னொரு அர்த்தம். இனி 3வது அர்த்தம். 3வது அர்த்தத்துக்கு போவதற்கு முன்னே இந்த 2 அர்த்தங்களிலே உள்ள 2 கருத்துகள் இருக்கின்றனவே, ஜீவாதாரன் ஜலவாசி என்ற 2 கருத்துகள், இவை முக்கியமானவை என்பதை காட்டுவதற்காக ஒவ்வொன்றுக்கும் ஒன்றாக 2 ரிஷி வசனங்களை காட்டுவது தகும். 1, எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவன் என்பது விஷ்ணாதாரம் இது விஷ்ணு புராணத்திலே 3 விதமான லோகர்கள் இருக்கிறார்களே, ஜீவாத்மாக்கள் நித்திய பத்தமுத்த நித்தியர்கள், அவர்களுடைய சமாகாரத்தை திரைலோக்கியம் என்று வைத்துக் கொண்டால் அது விஷ்ணுவை ஆதாரமாக கொண்டிருக்கிறது. விஷ்ணு ஆதாரம் பராசர முனிவர் என்ன கூறியிருக்கிறார், விஷ்ணுவே மூவுலகுக்கும் ஆதாரம் என்று. அடுத்தது வராக புராணத்திலே ஏற்கனவே ஒரு வரியை மாற்றும் பார்த்தோம், கிருஷ்ணம் தோஜமந்தோகம் என்ற வரியை இப்பொழுது ஒரு பூர்த்தி ஸ்லோகத்தையும் கவனிக்க வேண்டும். தேனஸ்யன்மே நாம நாராயணே தி கல்பே கல்பே தத்ரஷயாமி பூயஹ. 2வது வரியில என்ன சொல்லியிருக்கிறார், நான் நாரத்துக்குள்ளே இருக்கிற காரணத்தினாலே தான் எனக்கு நார அயனா என்கிற பெயர் வந்தது, கோயம் என்கிற ஜலத்திலே இருக்கிறவன் என்ற அர்த்தம் என்பதை 2வது வரியிலே சொல்லியிருக்கிறார். 3வது வரியிலே என்ன சொல்கிறார், ஒவ்வொரு கல்பத்திலேயும் கல்பே கல்பே தத்ரஷயாமி அந்த ஜலத்திலே நான் படுத்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். இப்படி தனக்கு நாராயணன் என்ற பெயர் வந்ததற்கு ஜலவாசம் காரணம் என்பதை வராக புராணமும் சொல்லிவிட்டது. இப்பொழுது 3வது அர்த்தத்துக்கு நகருவோம். நாராயண பதத்துக்கு 3வது அர்த்தம் சொல்ல போகிறோம், எல்லாவற்றிலும் பரவி நின்றவன் என்று, வியாபித்தவன். இந்த அர்த்தம் எப்படி கிடைக்கும் இந்த பதங்களில் இருந்து என்றால், நரன் என்ற பதத்துக்கு பகவான் விஷ்ணு என்று இப்பொழுது அர்த்தம் சொல்கிறோம். இதற்கு முன்னே நரன் என்பதற்கு ஜீவாத்மா என்று அர்த்தம் சொன்னோம். பிறகு பகவான் விஷ்ணு என்ற அர்த்தத்தையும் 2வது அர்த்தத்திலேயும் சொன்னோம். நரன் என்றால் பகவான் விஷ்ணு, நாரம் என்றால் அவனிடமிருந்து தோன்றியதெல்லாம் என்றாகும். அகில சராசரமும் நாரம், ஜீவாத்மாக்கள் மட்டும்தான் என்பதில்லை, சேத்தனா சேத்தன தத்துவங்கள் மொத்தத்துக்கும் சேர்ந்து ஒரே பெயர் நாரம் என்பது. அந்த பெயர் ஏன் வந்ததென்றால் நரத்திலிருந்து தோன்றியது நாரம் என்கிற நிர்வகனப்படி வந்தது. அந்த நாரத்திலே அயனம் அதாவது அடைதல் கொண்டவன் நாராயணன், எல்லாவற்றையும் தனது இடமாக அடைந்தவன் என்ற அர்த்தம். எங்கும் பரவி நிற்கிறவன் என்று கலிதார்த்தம்.
இந்த மூன்றாவது சத்தத்தை நாராயணா என்றவதற்கு அர்த்தமாக ரிஷிகள் சொன்னதுண்டோ என்று கேட்டால் இதோ பதில். நராத்ஜாதானி தத்வானி நாராணீதி ததோ விதுஹ தான்யே வசாயனம் தஸ்ய நாராயண ஸ்மிருதஹ. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்வதற்கு முன்னே நாராயணா என்கிற பதத்துக்கு சர்வவியாபி என்கிற அர்த்தத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்திலே இதை கதம்பதமாக அர்த்தம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னே ஒன்றை கவனிக்கிறோம். இது மகாபாரத ஸ்லோகம். நாம் முதலிலே நாராயண பதத்துக்கு முதல் அர்த்தம் சொல்லும் பொழுது எடுத்த பிரமாண வசனம் பாத்மோத்தர புராணம், அதில் இருப்பது. அதிலே நாராயணன் என்பதற்கு ஜீவாதாரன் என்கிற அர்த்தம் சொல்லிட்டு, இரண்டாவதாக அர்த்தம் சொல்லும் பொழுது நாம் எடுத்த பிரமாண ஸ்லோகங்கள் மனுஸ்மிருதியிலேயும் வராக புராணத்திலேயும், இந்த ஸ்மிருதியும் புராணமும் சொல்லுகிற அர்த்தம் ஜலவாசி என்கிற இரண்டாவது அர்த்தம். இப்பொழுது மூன்றாவதாக நாம் அர்த்தம் சொல்லும் பொழுது மகாபாரதம் என்கிற இதிகாசத்துக்கு வந்திருக்கிறோம். சர்வ வியாபி என்பது மூன்றாவது அர்த்தம். மூன்றிலும் பொதுவாக என்ன இருக்கிறது என்றால், மூன்று ஸ்லோகங்களிலேயும் நாராயண என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும் என்கிற உத்தேசமும், அதை நாராயண என்று பிரித்து அர்த்தம் சொல்வதும், இதெல்லாம் ஸ்பஷ்டமாக இருக்கின்றன. இப்பொழுது இந்த மகாபாரத ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இதை ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமி எழுதியுள்ளபடியே அர்த்தத்தை வாசித்து கேட்போம். இது அனுசாசனிக பருவத்தில் இருக்கிறது. மகாபாரதத்திலே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிற ஸ்லோகம், அதற்கு தமிழாக்கம். பிருத்வி முதலிய தத்துவங்கள் நரனிடமிருந்து உண்டானவை, ஆகையால் அவற்றை நாரங்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவனுக்கு அவைகளே இருப்பிடம், அதன் அவன் நாராயணன் என்று வழங்கப்படுகிறான். அர்த்தம் முடிந்துவிட்டது. என்ன சொல்கிறார், நரன் என்றால் விஷ்ணு, தத்துவங்கள் யாவும் தன்னிடமிருந்து உண்டாயின. நராது ஜாதானி தத்வானி, தத்துவங்கள் என்றால் பஞ்சமகாபூதங்கள் முதலிய எல்லாமே நரனிடமிருந்து உண்டான. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, ஜெகத் காரணம் என்று தெரிகிறது. அதே முதல் பாதத்திலே சொன்னார், நாராணி திதோ விதுஹு என்று இரண்டாம் பாதத்திலே, ததஹ அந்த காரணத்தினாலே அந்த தத்துவங்களுக்கு சேர்ந்து ஒரே பெயர் என்னவென்றால் நாரங்கள் என்பது. இரண்டாம் பாதம், மூன்றாம் பதம் தானி ஏவ ச அயனம் தஸ்ய, அந்த நாராயணனுக்கு அந்த நரனுக்கு அந்த ரகவானுக்கு தானி அந்த நாரங்கள் அந்த தத்துவங்கள் பூதாதிகள் அயனம் ஆகின்றன, இருப்பிடம் ஆகின்றன. இதிலிருந்து அவனுடைய சர்வ வியாபகத்துவம் கிடைக்கிறது. எல்லா இடத்திலேயும் எல்லா வஸ்துக்கள் மீதும் காரணத்தினாலே நாரங்கள் அவனுக்கு அயனம் ஆன காரணத்தினாலே அவனுக்கு நாராயணன் என்று பெயர் என்று சொல்லி முடிக்கிறது இந்த மகாபாரத ஸ்லோகமான சாஸ்திரிக பிரபத்திலே. அதற்கேற்ற சூக்மத்துவமும் இதில் கிடைக்கிறது. எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் புகுந்திருக்க வேண்டும் என்றால் அவன் மிகவும் சூக்மமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த வியாப்தி என்கிற அர்த்தத்துக்கு ஒரு கௌரவம் என்னவென்றால், நாம் இதுவரை மூன்று அர்த்தம் சொன்னோம் நாராயணாவுக்கு. மூன்றாவது அர்த்தத்திலே அவன் சர்வ வியாபி என்று சொன்னோம். இதற்கு ஒரு அதிக மதிப்பு இருக்கிறது என்னவென்றால், இது மகோபனிஷத்திலேயே காட்டப்பட்ட அர்த்தமாகும். மூன்று அர்த்தங்களும் ஆனாலும் வேதரித்த அர்த்தம் முக்கியமாகும். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ,
உள்ளும் புறமும் எல்லாவற்றையும் வியாபித்து நின்றவன் நாராயணன் என்கிறது. அப்படி வியாபித்ததாலே நாராயணன் என்று பெயர் கொண்டவன் என்று நாம் இப்போது கூறுகிற அர்த்தம், வேதம் வியாபித்து நின்றவன் நாராயணன் என்று சொல்லி நிறுத்திவிட்டது. உள்ளும் புறமும் அந்தஹ பஹிஹி என்பதை கவனிக்க வேண்டும். நாரங்கள் என்ற சர்வ தத்துவங்களும் அவனுக்கு அயனங்கள் என்றாலும் சரி, அவற்றுக்கு அவன் அயனம் என்றாலும் சரி, அவற்றில் அவன் இருப்பதால் அந்தர்வியாப்தி, அவை அவனில் இருப்பதால் பகிர்வியாப்தி. அவன் அவற்றை அடைந்து நின்றான், அடைத்து நின்றான் என்ற இரண்டுக்கும் அர்த்தம் வெவ்வேறானாலும் இரண்டுமே சரி. அடைந்து நிற்றல் பகிர்வியாப்தி, அடைத்து நிற்றல் அந்தர்வியாப்தி. இது மாதிரி இடங்களிலே தமிழ் மொழியிலே சொல்வது அழகாக இருக்கிறது. இதுவரை மூன்று அர்த்தங்கள் சொன்னோமே நாராயண பதத்துக்கு, இவற்றுள் எது சிறந்த அர்த்தம் என்று தாரதமியத்தை அலசுவதற்காக சஹஸ்ரநாம பாஷ்யத்தை பார்க்கிறோம். சஹஸ்ரநாமங்களிலே நாராயண என்று ஒரு நாமம் இருக்கிறதே, அந்த இடத்திலே என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் பராசர பட்டர் பகவத் குண தர்ப்பணத்திலே என்று பார்க்கிறோம். வியாப்தி என்ற மூன்றாவது அர்த்தத்துக்கு ஆதரவு தெரிகிறது அங்கே. அங்கே உள்ள வசனம் இது, அசாதாரணம் நாமாஹா யச்சிதி. அதை சொல்லும் பொழுது ஆயிரம் திருநாமங்கள் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு அசாதாரணமாக அவனுக்கு மட்டுமே பெயராக இருக்கிற திருநாமம் நாராயணன் என்பது என்று கேட்கிறார். அதற்கு பிறகு வேதத்திலேயே நிர்வசனம் உண்டு எச்சபிஞ்சித் என்கிற வரியிலே என்று சொல்கிறார். அந்த வரி என்ன? என்கிற மந்திரம். இந்த உலகத்திலே எந்த எதெல்லாம் இருக்கிறதோ, எதுதெல்லாம் காணப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ, அது எல்லாவற்றையும் உள்ளேயும் வெளியேயும் வியாபித்து நின்றவன் நாராயணன் என்று சொல்லும் பொழுது இங்கே பட்டர் என்ன சொல்கிறார்? ரௌத நிருப்தம் என்கிறார். நாராயண என்ற பதத்திற்கு நிர்வசனம் சொல்லுகிறது இது என்கிறார். அதனாலே நாராயணன் என்றால் சர்வ வியாபி என்ற அர்த்தம் கிடைக்கிறது பதத்திலிருந்தே. விஸ்வம் விஷ்ணு முதலிய பெயர்களை தேவதாந்தரங்களுக்கும் பொருந்து விடுகிறார்கள் அப்படி அந்தந்த தேவதைகளுடைய பக்தர்கள். ஆனால் நாராயணன் என்ற பெயரை அப்படி பண்ண ஒட்டாமல் எண்ணத்துவம் தடுக்கிறது. அவன் சர்வ வியாபகமானபடியாலே நாராயணன் என்ற அசாதாரணமான பெயர் பெற்றவன் என்று சொன்னதாகிறது. இதுவரை நாராயணன் என்ற திருநாமத்துக்கு மூன்று அர்த்தங்களை கேட்டோம். இப்போது நாலாவது அர்த்தம், அயனம் என்றால் உபாயம் அல்லது வழி என்று அர்த்தம். இதை அகராதிகளிலும் போட்டிருக்கிறார்கள். நாரங்களுக்கு அதாவது ஜீவராசிகளுக்கு வழியாக உபாயமாக இருக்கிறவன் நாராயணன். அவனை நாம் சித்தோபாயம் என்ற பரிபாஷையாலே சொல்லுகிறோம். அயனம் என் இப்பொழுது ஐந்தாவது அர்த்தம், நாலாவது ஐந்தாவது அர்த்தங்களை சேர்த்து சேர்த்து பார்த்தது தகும். அயனம் என்றால் மோட்சம் என்ற அர்த்தம் வேதத்திலேயே பிரசித்தம். அயனாய வித்யதே என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது புருஷ சூத்திரத்திலே. இதிலே அயனாய என்று ஒரு பதம் வருகிறது, அதற்கு மோட்சம் என்று அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த வாக்கியத்துக்கு மோட்சத்துக்கு வேறு வழி கிடையாது பகவத் பக்தியை தவிர என்று அப்படித்தானே அர்த்தம் சொல்கிறோம். இதன்படி பார்த்தால் நாரங்களுக்கு அதாவது மனுஷ சமூகத்துக்கு மோட்சம் என்கிற கதி ஆனவன் என்று அர்த்தம் கிடைக்கிறது நாராயண என்ற பதத்துக்கு. மோட்சம் என்பது என்ன? பதத்தின் மீது அர்த்தத்தை பார்த்தால் விடுதலை என்று.
அதனால்தான் தமிழிலே வீடு என்று சொல்கிறோம் என்று அர்த்தம் கிடைக்கும். ஆனால் வாஸ்தவத்திலே மோட்சத்தினுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் பகவானை அடைவதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆகையால் அவனை மோட்சம் என்கிற பரமகதி, முக்தானாம் பரமாகதி என்ற அவனுக்கு பெயர். பரம பதம் என்ற பதத்துக்கு மோட்சம் என்றும் பகவத் ஸ்வரூபம் என்றும் இரண்டையுமே கூட அர்த்தமாக கொள்வது கூட இதனால் தான் பொருந்துகிறது. மனுஷர்களுக்கு பரம புருஷார்த்தம் ஆனவன் என்பது சலித்தமான அர்த்தம். இப்பொழுது நாலாவது அர்த்தத்தையும் ஐந்தாவது அர்த்தத்தையும் சேர்த்து சொன்னால் அவன் உபாயமாகவும் உபேயமாகவும் ஆனவன் என்று அர்த்தம். அதாவது பிராபகன், அடைவிப்பவன் ஆகவும், பிராப்தியன், அடையத்தக்கவன் ஆகவும் ஆனவன் என்று தாத்பரியம் கிடைக்கிறது. அயனம் என்ற பதத்திலே இந்த அர்த்தம் எப்படி கிடைக்கும்? அகராதிகளிலே போட்டாலும் சரி, வேதத்திலே கையாண்டாலும் சரி, பதத்தில் இருந்து எப்படி வந்தது என்று சொல்ல வேண்டாமா என்று பதத்தை அலசுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பத விற்பத்தியையும் காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ஈயதே அனேன இதி அயனம் என்று விற்பத்தி, எதன் மூலமாக கமனம் அதாவது போக்குவரத்து நடைபெறுகிறதோ அது அயனம் என்றாகும். அது வழி, வழியின் மூலமாகதானே நாம் போய் வருகிறோம். அதனாலே அயனம் என்றால் வழி என்று அர்த்தமாகிறது. இந்த அயனம் என்ற பதம் போலே இன்னொரு பதம் இருக்கிறது நயனம் என்று. அது கண்ணுக்கு ஏன் பெயராயிற்று தெரியுமா? கண்ணின் மூலமாக அங்க நீ என்கிற தாது, வழி நடத்தல் என்ற செயல் நடைபெறுகிறது. நீ எதன் மூலமாக நடக்கிறதோ அது நயனம். இன் என்கிற கதி எதன் மூலமாக நடக்கிறதோ அது அயனம். நயனம் என்றால் கண், அது எப்படி நிஷ்பன்னாயிற்றோ அதே போல அயனம் என்றால் வழி. நாராயணன் என்றால் எல்லா முமுட்சுக்களுக்கும் உபாயமாக இருக்கிறவன், வழியாக இருக்கிறவன், ரட்சிப்பவன் ரக்ஷணன், வர்த்திப்பவன் வர்தனன், ஜீவிக்கப்படுபவன் ஜீவனன் என்றெல்லாம் சகஸ்ரநாமத்திலே பெயர்கள் அமைந்திருப்பது போல நடத்துபவன் அயனன் என்ற ரீதியிலே அவன் உபாயம் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஒருவனே உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிற விசேஷத்தை இந்த நாராயண பதம் காட்டுகிறது. அவனே உபாயம், அவனே உபேயம், உபாய உபேய ஐக்கியம் வருகிறது. என்கிறார் இந்த கருத்தை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் கிரகஸ்தத்ரைசாரத்திலே சித்தோபாய சோதனாதிகாரத்திலே முடிவு ஸ்லோகத்திலே. ஸ்வப்ராப்தேஹே, தன்னை அடைவதற்கு ஸ்வயமேவ தானே ஆதனதையா உபாயமாகவும் ஆகிறான் என்று ஸ்ருதௌ வேதத்திலே ஜோகுஷ்யமானஹ கோஷிக்கப்படுகிறவன் என்று. நாராயண பதத்தினுடைய அர்த்தம் இதுவும், உபாயமாகவும் உபேயமாகவும் ஆனவன், கதியாகவும் ஆனவன், அந்த கதியை அடைவதற்கு வழியாகவும் ஆனவன். இதுவரை பறை நம்ம கேட்ட நாலஞ்சு அர்த்தங்களுடைய சாராம்சத்தை இப்பொழுது பார்ப்போம். முதல் அர்த்தத்திலே நாரம் என்றால் ஜீவராசி சமூகம், அதற்கு அயனம் என்றால் ஆதாரம், அதாவது நாராயணன் என்றால் ஜீவாதாரம் என்றார். இரண்டாவது விஷயத்திலே நாரம் என்றால் ஜலம், அதிலே தனது இல்லத்தை கொண்டவன் நாராயணன், ஜலவாசி சமுத்திரத்திலே இருப்பவன். மூன்றாவது அர்த்தத்திலே நாரம் என்பது சகல தத்துவங்களையும் சேர்த்து குறிக்கும், எல்லாவற்றிலும் செல்பவன் என்றால் எங்கும் நிறைந்தவன் என்பதே நாராயணன் என்ற பதத்தினுடைய மூன்றாவது அர்த்தமாகிறது, சர்வ வியாபி. நாலாவது அர்த்தத்திலே தானே மனிதர்கள் இருக்கிறார்களே முமுட்சுக்கள், அவர்கள் யாவருக்கும் முமுட்சுக்கள் என்றால் மோட்சத்தை விரும்புபவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் வழியாகவும் கதியாகவும் ஆனவன் என்பது நாலாவது அர்த்தம். இவ்வாறு நாலு அர்த்தங்களை இன்றைக்கு கேட்டோம். ஜீவாதாரம், ஜலவாசி, சர்வ வியாபி, உபாயோபேயம், நாலு. மேலும் ஒரு சில அர்த்தங்கள் இருந்தாலும் முக்கியமான நாளையும் கேட்டாயிற்று. ஆனால் நாம் ஆரம்பத்திலே என்ன சொன்னோம்? இன்றைக்கு நாராயண பதத்தினுடைய அர்த்தங்களையும் அதன் பிறகு இரண்டாவது பாகத்திலே நாராயணன் என்கிற பெயரினுடைய பெருமைகளையும் கேட்கப் போகிறோம் என்று சொல்லி ஆரம்பித்தோம். இன்றைக்கு பிரதிஜை பண்ணிக்கொண்ட இரண்டு விபாகங்களிலே ஒன்றுதான் இப்பொழுது முடிந்திருக்கிறது.
அது கூட பூர்த்தியாகவில்லை போரும் என்று நிறுத்தி இருக்கிறோம் நாராயணன் என்பதற்கு இந்த நாலஞ்சு அர்த்தங்கள் இன்றைக்கு போரும் என்று. நாராயணன் என்கிற நாம இருக்கிறதே திருநாமம், அதனுடைய பிரபாவம் மகிமை அதை பற்றி இன்னும் ஆரம்பிக்கவில்லை, அது இரண்டாவது பகுதி. அடுத்த வாரத்திலே நாராயண நாம பிரபாவத்தை சொல்லி அதன் பிறகு நாராயணனார்க்கே என்ற இடத்திலே கூ என்று ஒரு நாலாம் வேற்றுமை உருவு இருக்கிறதே, அந்த நாலாம் வேற்றுமை சதுர்த்தி விபக்தியினுடைய அர்த்தத்தை சொல்லி அதற்கு பிறகு நாராயணனார்க்கே என்று கூ என்பதற்கு ஏ என்று ஒரு எழுத்திருக்கிறதே, ஒரு ஏவகாரம் அவனுக்கு மட்டுமே என்று அவதாரணம் அதனுடைய சூக்மார்த்தத்தை சொல்லி அதற்கு பிறகு நாம் என்கிற கடைசி பதத்திலே நாம் அனுசந்திக்க வேண்டிய அர்த்தங்களையும் சொல்லி அடுத்த வாரம் நாராயணனாகற்கே நாம் என்ற வரியின் அர்த்தங்களை முடிக்கப் போகிறோம். சீரார்த்தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்